பிக் பாஸோட மூணாவது ப்ரோமோ இப்போ விட்டுருக்காங்க. இந்த மூணாவது ப்ரோமோல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கடும் வாக்குவாதம் கவினுக்கும் நம்ம வனிதா விஜயகுமாருக்கும் இடையில நடக்குது. இந்த வாரம் பிக் பாஸ்ல ஓபன் நாமினேஷன் நடக்குது. இந்த ஓபன் நாமினேஷன்ல தங்களுடைய நாமினேட் பண்ற கண்டஸ்டண்ட்டை எல்லார் முன்னாடியும் வச்சு சொல்லணும். ஸோ கவின் வந்து சொல்ற ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்க்கும் வனிதா விஜயகுமார் தன்னோட மறுப்பு கருத்தையும் எதிர்கருத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கவின் முதல் ப்ரோமோல வந்து நம்ம சேரனையும் ஷெரினையும் நாமினேட் பண்ணாங்க. எப்பவுமே வார முதல்ல வந்து ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அதுவும் ஓபன் நாமினேஷன் அப்படின்னு வச்சா பிக் பாஸ் வீட்டில் அன்னைக்கு ஒரு ரணகலம் நடந்தே ஆகும். அதே போல இன்னைக்கு ஒரு ரணகலம் நடந்திருக்கு. கவின் வந்து தன்னோட நாமினேஷன்ல வந்து சேரனை ஃபர்ஸ்ட் நாமினேட் பண்ணதுக்கு காரணம் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா வந்து, அண்ணா நீங்க வந்து நிறைய அவார்டு வாங்கியிருக்கீங்க, நேஷனல் அவார்டு கூட வாங்கியிருக்கீங்க, அதனால நீங்க வந்து வாழ்க்கையில ஒரு அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிட்டீங்க, ஆனா இங்க உள்ள பசங்க எதுவுமே இன்னும் சாதிக்கல, அதனால எங்களை விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றதுக்காண்டி நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. இதை சேரனும் வந்து ஏத்துக்கிட்டாரு. ஸோ இது இப்படி சொல்லும் போது வனிதா விஜயகுமார் வந்து, இதெல்லாம் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வெளியில நடந்தது, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உள்ளே நடக்கிறத வச்சு தான் நீ வந்து நாமினேட் பண்ணுறதுக்கு கருத்து சொல்லணும் அப்படின்னு சொல்ல, கவின் வந்து இதுக்கு அமைதியாக இருந்தார். வனிதா விஜயகுமார் வந்து சரியான நாமினேஷன் சொல்லிட்டு நீ நாமினேட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பிக் பாஸ் விதிமுறைப்படியும் வனிதா விஜயகுமார் சொன்னது சரிதான், யாரையும் வந்து காரணமே இல்லாமல் நாமினேட் பண்ணக்கூடாது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு நடக்கிறத வச்சா நாமினேட் பண்ணும், நாமினேட் பண்ணதுக்கு ரீசன் சொல்லணும். ஸோ கவின் வந்து வெளி உலகத்தில் நடக்கிறத வச்சு நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இந்த ஒரு ரீசனை சொன்னாங்க. ஸோ அடுத்து ஷெரின் எதுக்கு நாமினேட் பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு வந்து என்ன காரணம் சொல்லாம கவின் முழிச்சாரு. அதுக்கு வனிதா விஜயகுமார் காரணம் சொன்னா மட்டும் நாமினேட் பண்ண அப்படின்னு சொல்ல, வனிதா விஜயகுமார் இப்படி கேட்க கேட்க கவின் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ வந்து ஷெரினை எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை, அவள் என்னை நாமினேட் பண்ணா அதனால அவளை நாமினேட் பண்றேன், அவளை எனக்கு பிடிக்கல, அவள் இங்கே இருக்கக்கூடாது, அதனால தான் நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்ல, வனிதா விஜயகுமாருக்கு வேற வழி கிடையாது. ஸோ வந்து பிடிக்கல அப்படின்ற நாமினேட் பண்ற அப்படின்னு சொல்லு, காரணமே இல்லாமல் நாமினேட் பண்ணுற விஷயத்தை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி வனிதா விஜயகுமார் ஃபர்ஸ்ட் இதில் சொல்லிட்டாங்க. இரண்டாவது ப்ரோமோ படி நம்ம சாண்டி கவினை வந்து நாமினேட் பண்ணுறாரு. நாமினேட் பண்ண உடனே சொல்கிறாரு, எனக்கு கவினும் லாஸ்ட்லியாவும் இங்கே இருக்க தேவையில்லை, ஏன்னா கவின் வந்து முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை, அவன் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டான், அதனால் ஒழுங்காக இருக்கன்னா இங்கே ஏறி இல்லடி போடா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே நாமினேட் பண்ணார். சாண்டி அழுகிறத பார்த்து வனிதா விஜயகுமார், இங்கே அழுகிறது உருட்டுறதெல்லாம் வேலை கிடையாது, இது பிக் பாஸ், இது ஒரு கேம், இங்கே சென்டிமெண்ட் அதெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ல, சாண்டி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு நீயாரி நான் நானாக இருக்கேன் உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இந்த விஷயம் வனிதா விஜயகுமாருக்கு ஒரு அவமானம் அப்படின்னே சொல்லப்படலாம். பிக் பாஸில் தொடக்கத்திலிருந்து ஃப்ரெண்டான சாண்டியே தன்னை நாமினேட் பண்ணிட்டாரு அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சியில் இருந்தார் கவின். ஸோ வந்து நான் ஃப்ரெண்ட்லியாக தான் எல்லாத்துலேயே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல வனிதா விஜயகுமார் டென்ஷன் ஆகி, அப்படி என்னப்பா ஃப்ரெண்ட்ஷிப் கேக்குது, உன்னை காப்பாத்திருக்காங்கல்ல மக்கள், அதே போல சாட்சியை காப்பாத்திருந்தா அவ இந்நேரம் ஃபைனல்ஸ் போயிருப்பா, ஒன்னால் அவள் வெளில போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது கவின் வந்து இப்பயும் கதவை திறக்க சொல்லுங்க நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. வனிதா விஜயகுமார் அதுக்கு டென்ஷன் ஆகிட்டு சாக்சியை உள்ளே விட்டு நீ வெளில போ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த பிக் பாஸ் அப்படின்றது வந்து சென்டிமெண்ட்டுக்கான ஒரு இடம் கிடையாது, இது வந்து கேம். ஸோ இங்கே வந்து சென்டிமெண்ட்டை வச்சு எல்லாரையும் லாக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்ற மாதிரி வனிதா விஜயகுமார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வனிதா விஜயகுமார் ஆரம்பத்தில் எவ்வளவு சண்டை போட்டாலும் கொளுத்தி போட்டாலும் அவங்க மேலே உள்ள கடுப்பில் வந்து மக்கள் எல்லாருமே அவங்கள திட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. வனிதா விஜயகுமார் என்னதான் கொளுத்தி போட்டாலும் அவங்க சொல்ற விஷயம் கரெக்டாக இருக்கு, நேருக்கு நேராக என்னவா இருந்தாலும் பேசிடுறாங்க அப்படின்னு ஒரு பின்மம் இப்போ மக்கள்கிட்ட உருவாயிருக்கு. அந்த அளவுக்கு வனிதா விஜயகுமார் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நடக்க போகிற பிக் பாஸில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு கடும் வாக்குவாதம், அதிகமான வாக்குவாதம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்றைக்கி பிக் பாஸில் வேறு என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பிக் பாஸ் பற்றின அப்டேட்டுகளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.